ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ண வைரஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8 மணிக்கு சப்ஸ்கிரைபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா லைவ் இருக்குது, வாங்க என்ஜாய் பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணாகாமல். கைஸ் ஃபஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண வைரஸை கண்ட்ரோல் பண்ணி எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி பூர்ண வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கிறதுக்கு அவங்களோட லைஃப் அர்ப்பணித்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பகல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே டியூட்டி வந்து பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். ஸோ கைஸ் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். இந்த பார்ட் 1 நீங்கள் வந்து பார்க்கலன்னா நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா புரியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்ட் 1 பூர்ணா வைரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் 1 இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போயிருந்தாங்க. ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரின்லேருந்து ஒரு டாக்டரை வர வச்சுருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு நர்ஸும் சீஃப் டாக்டரும் வந்திருக்காங்க. இந்த டாக்டர் எப்படி பூர்ண வைரஸை குணப்படுத்துவார், என்ன நடக்க போகுது, இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நாட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா கடத்திக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்கவே பார்க்கலாம். இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூர்ண வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்தியிருக்காரு. அந்த பூர்ண வைரஸை குணப்படுத்துறது எப்படி, நம்ம பூர்ண வைரஸை வந்து வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவர் கையில் வச்சுருக்க இந்த இம்யூனிட்டி அப்படின்ற ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் போட்டு இருந்தாலே போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த வைரஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. இம்யூனிட்டி அப்படின்னா என்ன டாக்டர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கேட்குறாங்க. வாங்க நம்ம வந்து காரில் போய்கிட்டே உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காறாங்க. இம்யூனிட்டி அப்படின்னா என்ன, உங்களுக்கு உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஒரு ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் டாக்டர் இந்த டாக்டர் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த நர்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த நர்ஸ் டாக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வந்த ஒரு கிருமி தொத்து பண்ணுற ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ரீ ஃபயரில் பரப்பி விட்டுருக்காங்க. இந்த ஃப்ரீ ஃபயரை இவங்க என்ன பண்ணாங்க, இவனு இந்த டாக்டரை உள்ளே விட்டாங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வைரஸ் வராமல் தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்ஸ் என்ன பண்ணிச்சு, தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கே தெரியாது, நம்ம வந்து இந்த வழியே கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து அந்த நர்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக போனால் ஷார்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வளைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏ எங்கே போகிற நீ அப்படின்னு வந்து அவர் டாக்டர் வந்து கேட்குறாரு. ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சீஃப் டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், இங்கே வந்து டாக்டர் எங்கே போகணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் கூப்பிட்டு வந்து விட்டு வந்து அடிச்சு தூக்கி போட்டுருச்சு அந்த டாக்டர். டே என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குங்ஃபு கராத்தே எல்லா வித்தியுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாதிக்கு பொண்ணுக்கிட்ட இருந்து தப்பிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கன்னை வந்து ஜூம் பண்ணுது. ஆஹா இந்த பொண்ணு வந்து நம்மளை போட்டுருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வித்தக்காரராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது பாவம். அது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சிரிக்குது. நீங்கள் எதுக்கு இந்தியாவுக்கு வந்தீங்க, எதுக்கு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாரையும் காப்பாற்ற தான் வந்தேன், நீ யார் அதெல்லாம் கேட்குறதுக்கு, நாங்கள்லாம் பார்க்க தான் இப்படி ஆனால் பிறந்ததுலேருந்து நாங்கள் லோக்கல் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டரும் சிரிச்சுக்கிட்டே மட்டார்னு ஒரு மண்டையிலே போட்டுருவார். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தூர் தூருங்க. அது ஜாலியாக டான்ஸ் ஆடுது. ஆனால் பார்க்க டாக்டர்கிட்ட கன்று இருக்குதுன்னு அவர்கிட்ட தெரியாது. முடிஞ்சது. இந்த பொண்ணை போட்டாச்சு. டாக்டர் என்னாச்சு என்னாச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் டாக்டர்லாம் வராங்க. இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. அந்த சீஃப் டாக்டர் எங்கே இருக்காங்க அப்படின்றது தெரியல, ஆனால் அவர் வழி தெரியாமல் முடிட்டு இருக்காரு. சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. சீஃப் டாக்டர் வந்து கேட்குறாங்க, டாக்டர் என்னாச்சு எங்கே அந்த நர்ஸு? ஆடா பாவீங்களா, நீங்கள் கொண்டு வந்த ட்ரெஸ் நிறைய நிறைய எங்களை கொண்டு இருக்கும், ஏதோ எனக்கு தெரிஞ்ச வித்தியால நான் வந்து பார்த்தீங்கன்னா பிழைச்சிக்கிட்டேன், இல்லைனா அவன் என்ன ஆகுறது எனக்கு, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கிட்டான சூழ்நிலை விட்டுட்டீங்களாடா டாமி. அவன் சிரிக்கிறான், ஓகே ஓகே வாங்க நான் எல்லோரும் ஒரே காரில் போகலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா புட்டுருச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே காரில் ஏறுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. எல்லாருமே காரில் ஏறி உட்காறாங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் குணப்படுத்துகிற ஆஃபீஸில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்டோசாக்கு போக போகிறாங்க. சென்டோசாக இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு அந்த
பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கதற சத்தம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டருக்கு கேட்டுரும். அவங்க போய்ட்டு நான் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்க்குறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக போயிட்டுருக்காங்க. கைஸ் நீங்கள் பண்ண வேண்டியதாக ஒன்றே ஒன்று தான், மார்ச் 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே இருங்க, ஜாலியாக ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க, வெளியே யாரும் வராதிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நோய் தொற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 100க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணா வைரஸ்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கேஸ் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் ஆயிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கார். இவர்கிட்ட கொரோனா வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கன் எடுத்து பட்டார் பட்டார்னு போட்டுணும். ப்ரோ நீங்கள் டாக்டர்ன்ட்டு கொண்டுனே இருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். பூர்ண பூச்சி பூர்ண வைரஸ் வச்சுருக்கவங்கள தான் நாங்கள் கொண்டுட்ருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ஃபன்னியான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருங்க. உங்களோட எதுவுமே பதட்டப்படமே கேட்கல, ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்றது இருக்குது. ஆனால் அது அது மட்டுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்கள் பாடியை வந்து பார்த்திங்கன்னா பூர்ண வைரஸுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை வந்து தயாரித்து வச்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. அதுக்கு பேர் தான் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னட் இம்யூனிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் பாடியை வந்து பார்த்திங்கன்னா பூர்ண வைரஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபாதர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் இல்லை ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஆப்பிள் ஆரஞ்ச் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரூட்ஸ் வகையை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூர்ண வைரஸ்கிட்டருந்து பூர்ண வைரஸ் மட்டும் கிடையாது ஒரு புதுசாக வந்த தர்ணா வைரஸும் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றப்படலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வைரஸ்லேருந்து கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாவி காப்பாற்றப்படலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னட் இம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டாலே போதும். ஸோ எல்லாமே ஜாக்கிரதையாக இருங்க. எக்ஸாம்ஸ் எல்லாமே தள்ளி போட்டிருக்காங்க, லீவ் விட்டுருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக ஜாலிக்கலாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் காண்டி அப்படின்னு சுற்றாதீங்க. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறத தவிருங்க, கூட்டமாக கூட்டுறதையும் தவிருங்க. எல்லோரும் சொல்கிறத நீயே சொல்லாதரா பிச்சைக்கார நாயே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சொல்ல வேண்டிய கடமை இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் போடுறோம். இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயர் மீட்டிங். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சாப்பிடுங்க, டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கை கழுவுங்க, டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக கூடாதீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கும். நான் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்க, ஃபன்னாக எதாவது பண்ணடா அப்படின்னு சொல்லிங்களா. இப்போ பண்ணுற ஃபன்னை மட்டும் பாருங்கள். நீங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருந்து பொண்ணு பார்க்குது. என்ன அந்த பொண்ணு ஒழிஞ்சு நின்று பார்க்குது, பொண்ணை உள்ளவா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து எங்கிட்ட சொல்லுது. அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட கேஸ் கிடச்சினா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பச்சாக்குன்னு வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ ரெடியாக இருங்க. யாராவது வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து பயப்படணும். பக்கத்தில் யாராவது இரும்புனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட தேவையில்லை கிடையாது. ஸோ பூர்ணா வைரஸ் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் அது வந்து நம்ம இதில் இருக்கும். அதோட அது வந்து பார்த்திங்கன்னா டேக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூட்டேட் ஆகிட்டே இருக்குன்ற காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மருந்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மாடுலேஷன் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மருந்து கண்டுபிடிக்க முடியல, கணக்கூடிய இருக்குதை கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த வைரஸை அழிச்சிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஹேஷ்டாக் கோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஷார்ட் ஃபிலிமோட வந்து சந்திக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் தான். ஓகே கைஸ், பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். இந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.